Hello students, for class 9, exercise 5.2, show that the following points taken in order form an equilateral triangle in each case. So, equilateral triangle means all the sides are equal, அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். So, the distance formula, இது AB, so X1, Y1, then X2, Y2. So, root of X2 minus X1 என்ன 2. ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ இஸ் வாட் மைனஸ் 2 மைனஸ் ஒய் 1 2 ஹோல் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 16 ரூட்டுக்குள்ள மைனஸ் சாரி ஸ்கொயர்டு வர்றப்போ அது ப்ளஸ் ஆயிரும் ரூட்டெல்லாம் இருக்கணும்ட்டு இல்லை மைனஸ் வந்து ஸ்கொயர்டுக்குள்ளே வரப்போ ப்ளஸ்ன்னு வரும் ஸோ ரூட் ஆஃப் 32 இது வந்து ஏபி நெக்ஸ்ட் வந்து பிசி யூ ஆர் ஃபைண்டிங் X1 இது ஃபார்முலாவில் வர மைனஸ்ஸு இது குவஸ்டின் இருக்கிறது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2√3 இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2√3 மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் எப்போவுமே இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் இது வந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர் தென் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்முலா அப்படி இதை எழுதிக்க ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தென் மைனஸ் 2AB இந்த மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறோம் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2√3 த ஹோல் ஸ்கொயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இங்கே மைனஸ் 2√3 த ஹோல் ஸ்கொயர் எழுதணுமில்ல இங்கே மைனஸ் இருக்குது அப்படி அர்த்தம் இல்லை இந்த ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா அந்த மைனஸ் தான் இந்த இடத்துல இருக்குது இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கலாம் அல்லது இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு இந்த சேம் வே 2 ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 2 2 ஆர் 4 √3 ப்ளஸ் 2√3 த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் என்ன 4 ஸோ மைனஸ் இங்கே என்ன இருக்குது 4 இங்கே 2 2 ஆர் 4 4 2 ஆர் 8 ஸோ 8 √3 ப்ளஸ் 2√3 ஸ்கொயர்னு என்ன வரும் ஸோ 2√3 ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 √3 ஸ்கொயர் பண்ணால் 3 தான் √3 இன்ட்டு √3 3 ஸோ ஈக்குவல் டு 12 ஸோ இங்கே 12 தென் 2 ஸ்கொயர் என்ன 4 மைனஸ் 8√3 ப்ளஸ் 12 இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ 16 இங்கே ஒரு 16 ஸோ 32 ஸோ இங்கே ஒரு ஆன்சர் வந்து 32 இந்த ஆன்சரும் தென் ஏ 2,2 சேம் ஃபார்முலா ரூட் ஆஃப் X1 Y1 X2 Y2 மாற்றி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஸோ X2 மைனஸ் X1 X2 மைனஸ் இந்த ஃபார்முலாவில் வர மைனஸ்ஸு இது குவஸ்டின் இருக்கக்கூடிய மைனஸ் இது மாதிரியே தான் வரும் தென் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 த ஹோல் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் 2 மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் 2√3 த ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் 2√3 த ஹோல் ஸ்கொயர் இதே தான் ஸோ ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 32 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே ஈக்குவல் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு சாரி ஏபி இது கூட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம காமிச்சுக்கலாம்
எனி டூ ஆட் பண்ணுறப்போ யூஆர் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஏபி ப்ளஸ் பிசி கிரேட்டர் தேன் ஏசின்னு எழுதிக்கலாம் இந்த ஸ்டெப்பு. சில சமயம் இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இங்கே என்ன ஏபி பிசி சிஏ ஈக்குவலாக இருக்கிறனால ட்ரையாங்கிள் ஏபிசி ஈஸியர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க முக்கோணம். இதுலேயே சப்டிவிஷன் டூ இருக்குது. சப்டிவிஷன் டூ இது ஏ இது பி. ஏ என்ன ரூட் த்ரீ கமா டூ தென் பி ஜீரோ கமா ஒன். ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ இஸ் வாட் ஒன்று ஒன் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு இது என்ன வரும் மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்னால் ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான். ரூட் த்ரீ ஸ்கொயர்னால் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வெறும் த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு டூன்னு எழுதலாம் இல்லாட்டி இப்படியேவும் வச்சுக்கலாம். தென் பிசி ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்க தென் பிசி பி என்ன ஜீரோ கமா ஒன் தென் ஜீரோ கமா த்ரீ. ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் ஒன் என்ன டூ. ஸோ டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் ஈக்குவல் டு டூ. அடுத்தது சிஏ சிஏ அப்படிங்கிறப்போ சி ஜீரோ கமா த்ரீ டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தென் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஸ்கொயர் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் த்ரீ பி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ இம்ப்ளைஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். தட் இஸ் சமபக்க முக்கோணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அது இதனுடைய பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.